Hello viewers, I am Aitli. In 11th Max Integral Calculus Exercise 11.5 order, 4th sum in the video la paaka porom. Question paarenga, integrate with respect to x cot square x plus tan square x. So integration with respect to x na nama integrate symbol porno dx edu. இங்கே பார்த்தீங்கன்னா காட் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் டான் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் தான் நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். ஆனால் காட் ஸ்கொயர் எக்ஸ்க்கு இன்டகிரேஷன் கிடையாது. அதே மாதிரி ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் பவரில் இருந்தாலும் நம்மளுக்கு இன்டகிரேஷன் கிடையாது. சில ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் தவிர இப்போ காட் ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன் நம்மளுக்கு தனியாக எதுவுமே கிடையாது. ஆனால் கொசிக்கன் ஸ்கொயருக்கு உண்டு, சீக்கன் ஸ்கொயருக்கு உண்டு. இங்கே டானுக்கும் கிடையாது, ஆனால் சீக்கன் ஸ்கொயர். இதுக்கு ரெண்டுக்கும் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டென்த்தில் படித்த ஒரு ஃபார்முலா ஹெல்ப் பண்ணும். அதாவது காட் ஸ்கொயர் வந்து கொசிக்கன் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு எழுதிக்கலாம் இல்லையா, ப்ளஸ் டான் ஸ்கொயர் வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ இங்கே ரெண்டுமே மைனஸ் ஒன் இருக்கு, நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் தனியாக எழுதிக்கிறேன், மைனஸ் டூ டிஎக்ஸ் தனியாக எழுதிக்கிறேன். இது ரெண்டும் நான் சால்வ் பண்ணி மைனஸ் டூ எழுதிக்கிறேன், கூட டிஎக்ஸ் எழுதி தனித்தனி இன்டெகிரேஷன் சிம்பிள் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்கோட இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் காட் எக்ஸ் மைனஸ் டூ டிஎக்ஸோட இன்டெகிரேஷன் எக்ஸ் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸோட இன்டெகிரேஷன் டான் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.